மகிழ்ச்சி அதிகமாக காணப்படுவது வீட்டில வெளியில எழில் இதோ வருகிறார்கள் கல்வி கடவுளாகிய சரஸ்வதிக்கு நாம் வெள்ளை நிற ஆடையை கொடுத்திருக்கிறோம் வெண்மை நிறத்துக்குள் எல்லா நிறமும் அடக்கும் கல்விக்குள் எல்லாம் அடக்கம் என்கிற காரணத்தினால்தான் நாம் சரஸ்வதிக்கு வெண்மை நிற ஆடையை தந்திருக்கிறோம் அந்த கல்வியை நமக்கு தருவது வீடாகத்தான் இருக்கிறது என்கிற காரணத்தினால் நாங்கள் வீடுதான் மகிழ்ச்சியை தருகிறது என்று பேசுறதுக்கு மூணு பேர் வந்து உக்காந்துருக்கிறோம் என் தம்பி வந்தார் பழனி பார்த்தீர்களா காந்தி வெளியே வந்தார் மகாத்மா ஆனார் நரேந்திரன் வெளியே வந்தார் விவேகானந்தர் ஆனார் கோவலம் வெளியே வந்தார் என்ன ஆனார் சிலப்பதிகாரத்துல கோவில வெளியே வந்தாரு என்ன வெளியில கெட்டு போறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு தமிழர்கள் ஒரு சொல் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஆழமான பொருள் இருக்கும் குடும்பமாக வசிக்கக்கூடிய அந்த உறவுகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வீடுன்னு பெயர் வச்சாங்க தமிழர்களுடைய வாழ்வியல் நெறி எது என்று கேட்டால் அறம் பொருள் இன்பம் வீடு வீடுனா சொர்க்கங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு தானே போறீங்க அதான் வீடுங்க பயந்தராதிகா வீடுன்னா சொர்க்கங்க என்ன வேற பேசி முடிச்சிட்டு காசி ராமேஸ்வரம் கைலாசனு போறதா இருந்தா சொல்லுங்க கைலாசா போறதா இருந்தா நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் ஏன்னா தான் எங்க ஊருக்காருங்க நடுவர் அவர்களே பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு யாருக்கு இல்ல பிரச்சனை உலகத்துல ரெண்டு பேருக்கு தாங்க பிரச்சனையே கிடையாது ஒருத்தன் பிறக்கல இன்னொருத்தன் செத்துட்டான் சரி பொறக்காதவனுக்கும் செத்தவனுக்கும் தான் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லையே ஒழிய பிச்சைக்காரன் முதல் பில்கேட்ஸ் வரை இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை சின்னதாக இருந்தால் சாமிகிட்ட போவோம் பிரச்சனை பெருசாக இருந்தால் சாமியாராக போவோம் அவ்வளோதான் என்னம்மா நீ புறம் பிசிராந்தி யார் என்று ஒரு பெரியவர் இருந்தாருங்க அந்த பிசிராந்தியார் எப்படி இருப்பார்ன்னு சுருக்கமாக சொல்லணும் நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேடம் ஸ்டைலில் சொல்லணுன்னா வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி விசிராந்தியார் கம்ப்யூட்டர் ஒரு முடி கூட நிறைய இல்லாமல் இருந்த அந்த மனிதனை பார்த்து எப்படி இப்படி இருக்கிறீங்க வயசானா இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் தெரியுமா சொன்னார் என் மனைவியோடு மக்களும் என்று சொன்னார் அதாவது மாண்பு நிறைந்த மனைவி என் வீட்டிலே இருக்கிறாள் அறிவார்ந்த பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள் அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் வரக்கூடாது என்று சொன்னால் நீங்கள் இல்லற வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ வேண்டும் வீடுதான் அது தரும் உங்களுக்கு நீங்க வேணா காலையில ஆறு மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்து பாருங்களேன் தெருவில் இருக்கிற எல்லா பொம்பளையாலும் எங்க வீட்டு தான் நிற்பாங்க ஏன் காலையில் ஆறு மணிக்கு எங்கள் வீட்டுக்கார் கோலம் போடுற அழகை பார்த்து ரசிக்கிறது டவுட்டு கேட்பாங்கங்க என்னங்க இது புள்ளி கோலத்தை எப்படி நே போட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன் அந்த விட்டு ஆம்பளை வர மாட்டாங்களா நடுவர்களே அதைத்தான் சொல்ல வரேன் எப்பொழுதும் வீட்டு வேலையில் இது ஆணுக்கான வேலை இது பெண்ணுக்கான வேலை என்று நீங்கள் ஒருபோதும் எல்லை கோடு போடாதீர்கள் யாருக்கு நேரமும் உழைப்பும் ஆரோக்கியமும் ஒத்து வருகிறதோ அவர் அந்த வீட்டு வேலையை செய்வது என முடிவெடுத்து விட்டால் அந்த வீடு நிச்சயமாக ஆனந்தமாக இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் வீடுங்கிறது அமைதியான சூழலுங்க வீடுங்கிறது ஒரு பாதுகாப்பு எப்படி பறவைக்கு கூடு அவசியமோ அப்படி மனிதனுக்கு வீடு அவசியம் அதுதான் மகிழ்ச்சி தரும் உங்களுக்கு நீங்க பாரதி பராசக்தியிடம் கேட்டாங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் சரி காணி நிலம் குத்துறேன் அப்புறம் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டி தர வேண்டும் சரி ஒரு வீடு ஓகே வீடு கட்டி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அங்கு பாட்டு கலந்திடவே ஒரு பத்தினி பெண் வேண்டும் சரி மனைவி வேணும் சரி இதெல்லாம் கொடுத்தா பாரதி நீ என்ன பண்ணுவ அப்படின்னு பராசக்தி கேட்குறா அதுக்கு பாரதி பதில் சொன்னா நீ இதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டே ஒரு நல்ல வீடு கொடுத்துட்டே அன்பான மனைவி கொடுத்துட்டேன்னு சொன்னா என் பாட்டு திறத்தாலே இந்த வையத்தை பாலித்திடல் வேண்டும் அம்மா இந்த உலகத்தையே என் கவிதையால் நான் ஜெயிச்சு காட்டுவேன் எனக்கு நல்ல மகிழ்ச்சியான வீடு இருந்தா அப்படின்னு நான் சொல்லலை பாரதி சொன்ன வாக்கு மூலம் இது காலையில எந்திரிச்சோடனே வாட்ஸ்அப் எடுத்து குறைஞ்சது பத்து பேர்ல இருந்து ஐம்பது பேருக்காவது குட் மார்னிங் ஸ்வீட் மார்னிங் அப்படின்னு என்ன பண்றோம் ஃபார்வர்ட் மெசேஜஸ் அனுப்புகிறோம் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்க எங்கேயோ இருக்கிற யாரோ ஒருவருக்கு நீங்க காலையில குட் மார்னிங் சொல்றீங்களே உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய உறவுகளின் முகம் பார்த்து என்றைக்காவது ஒரு குட் மார்னிங் சொல்லி இருப்பீங்களா நீங்க எங்கோ இருக்கும் யாரோ இருக்கும் ஒருத்தரோடு சிரித்து சிரித்து கைபேசியிலே பேசக்கூடிய நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மனைவியிடமோ தாயிடமோ ஒரு சிறு புன்னகையாவது ஏந்துவதற்கு ஒரு நேரத்தை நீங்கள் செலவிட்டிருக்கிறீர்களா வியாபாரத்தில் மட்டும் தான் முதலீடு செய்வது என்பது கிடையாது வீட்டிலும் முதலீடு செய்ய வேண்டும் என்ன முதலீடு அன்பு என்கிற முதலீடு பாசம் என்கிற முதலீடு நேரத்தை அவர்களுக்காக செலவிடுவது என்கிற நேர முதலீடு செய்தால்தான் இந்த முதலீடுகள் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் எத்தனை தேசத்திற்கு நாம் சென்று பேசினாலும் சரி எத்தனை நாடுகளுக்கு சென்று பேசினாலும் சரி நம்ம வீட்டு தரையில வெறும் தரையில் கைகளை தலையணையாக கொடுத்து நம் வீட்டில் படுக்கும்போது கிடைக்கக்கூடிய நிம்மதியும் சந்தோஷமும் பக்கிங்காம் அரண்மனைக்கு போனால் கூட உங்களுக்கு கிடைக்காது நடுவர் அவர்களே நாம் வீட்டில் அனைவரும் உட்கார்ந்து சாப்பிடுகிற அழகை தம்பி சொன்னார் அனைவரும் கூடி உணவருந்துகிற போது அதிலே ஒருவராக கடவுளும் இருக்கிறார் என்று ஒரு யூத பழமொழி சொல்லுகிறது நீங்கள் விடுதலை நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் அஞ்சு சப்பாத்தி எக்ஸ்ட்ரா செய்வாங்களாம் ஏன்னு கேட்டால் அந்த குடும்பத்தில் போக மீதி அஞ்சு சப்பாத்தி அது ஒரு துணி மூட்டையில் கட்டி வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாங்க விடுதலைக்காக போராடக்கூடிய அந்த போராட்ட வீரர்கள் தலைமறைவாக இருக்கிறார்களே அந்த தலைமறைவாக இருக்கக்கூடிய போராட்ட வீரர்களுக்கு இந்த சப்பாத்திகள் அனுப்பப்பட்டுதான் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு சுதந்திரத்தை வாங்கித் தர வீடுதான் பக்கபலமாக இருந்திருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும் சார் வீடு தான் சார் எல்லாம் தருகிறது அன்பு பாசம் பறிவு கருணை எல்லாம் தருவது வீடு என்கிற காரணத்தினால் வீடுதான் மகிழ்ச்சிக்குரிய இடமாக இருக்கிறது என்று நீங்கள் மகிழ்ச்சியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சபா 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 அதுதான் அவங்க சொன்னாங்க பாருங்க நரை திரை மூப்பு அப்படின்னாங்க இதில் நமக்கு நரை தெரியும் மூப்பு தெரியும் திரைன்னா என்ன தோல் சுருக்கத்தினால் தோல் சுருங்கி சில நேரங்களில் கண்ணை கூட வந்து மறைச்சிருமா அப்படியா மகாபாரதத்தில் அப்படி ஒரு பாத்திரம் வரும் பகதத்தன் அவனுடைய பேர் அவனுக்கு வந்து தொங்கு சதையம் அப்படியே வந்து கண்ணில் மூடுமா அருமையாக சொன்னாங்க இன்னொன்று சொன்னாங்க பாருங்க இந்த உணவு சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கு கொடுத்தது சொல்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இது எப்போ நடந்தது தெரியுங்களா உப்பு சத்தியாகிரகத்தின் போது கத்தியின்றி ரத்தமின்றி ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேரலாம்னு சொல்லி மக்கள் போனபோது மரங்கள் தோறும் கட்டி தொங்க விட்ருப்பாங்களாங்க ஏன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கைது பண்ணிட்டு போயிடுவான் உணவு கொடுத்தா அப்படிங்கிறதுக்காக அப்படி தொங்க விட்டு போவாங்களாம் அழகாக பேசுனாங்க